டே ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓரில் டூ ப்ராசஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் கிராவிட்டி செப்பரேஷன் அண்டு ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் சார் நவ் வீ ஆர் கோயிங் டு சி த டாபிக் ஆஃப் அ லீச்சிங் ப்ராசஸ் ஸோ திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த சாலிபிலிட்டி ஆஃப் த ஓர் ஸோ ஓரை வந்து சாலிபிள் பண்ண போகிறோம் சூட்டபிள் சால்வெண்ட்டில் ஓகேங்களா ஸோ அப்போ எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் நாம வச்சுக்கோங்க சாலிபிலிட்டி ஆஃப் த ஓர் ஓகேங்களா ஸோ நம்ம ஊரை வந்து என்ன பண்ண போகிறோம் கரைக்க போகிறோம் ஒரு சால்வெண்ட்டில் போட்டு ஓகேங்களா ஒவ்வொரு ஓர்க்கும் ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட் இருக்கும் அதை போட்டு கரைக்க போகிறோம் திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் த ஆஃப் த ஓர் இன் அ சூட்டபிள் சால்வென்ட் இன்ன அக்வஸ் மீடியம் இம்பார்டன்ட் கீவர்ட் அக்வஸ் மீடியம் ஸோ கிரஷ்டு ஓர் ஸோ நல்லா ஓர் தூளா கேக்கணும் ஸோ நல்லா டிசால்வ் பண்ணுறோம் சூட்டபிள் சால்வெண்ட்டில் போட்டு ஸோ நம்ம ஓர் பார்ட்டிகல்ஸில் நமக்கு என்ன இருக்குனாக்கா மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸ் ஆஸ் வெல் அஸ் என்ன இருக்குனாக்கா இம்ப்ரூட்டிஸ் சர்ஜஸ் காங்கோ பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் நம்ம மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னாக்கா சாலிபிள் சால்ட் ஆர் காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்போ காங்கோ பார்ட்டிகல்ஸ் நமக்கு எப்படி இருக்குனாக்கா இன்சாலிபிளாக நம்மளுக்கு என்ன ஆகினாக்கா நம்மளுக்கு ஒன்றா செட்டில் ஆகிடும் ஓகேங்களா ஆர் ஃபோர் ப்ராசஸ் இஸ் தேர் ஸோ ஒன் இஸ் அ சைனைட் லீக்கிங் அமோனியா லீக்கிங் அல்கலின் லீக்கிங் ஆசிட் லீக்கிங் ஓகேங்களா ஸோ என்ன லீச்சிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னாக்கா ஸோ ஓரை வந்து டிசால்வ் பண்ணுறோம் சூட்டபிள் சால்வெண்ட்டில் போட்டு ஸோ அப்போ இருக்க மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுதுனாக்கா சாலிபிள் காம்பவுண்டாக சால்ட்டாக இல்லை காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகுது நம்மளுக்கு இம்பூரிட்டிக் காங்கு பார்ட்டிகல்ஸ் இன்சாலிபிளாக நமக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா so four process இருக்கு leaching process ல le. so cyanide leaching ammonia leaching alkali leaching acid leaching so இப்ப நம்ம brief-ஆ இத பார்த்தறலாம் cyanide leaching மட்டும் நம்ம brief-ஆ இப்ப பார்த்தறலாம் okay yngla, cyanide leachingல le, ஸ்டெப் ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோனாக்கா என்ன ஓர் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கோல்டு ஓர் எடுத்துக்கிறோம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கோல்டு ஓர் ஸோ கோல்டு ஓர் நல்லா அதை என்ன பண்ணுவோம் க்ரஷ் பண்ணிக்கிறோம் தூளாக போய்க்கிறோம் ஸோ எந்த சால்வெண்ட்டில் போடுறாங்க அப்படின்னாக்கா ஏரேட்டர் டைல்யூட்டு என்ஏசிஎன் ஏரேட்டர் டைல்யூட் என்ஏசிஎனில் போடுறோம் ஓகேங்களா போட்டு நல்லா டிசால்வ் பண்ணுறோம் ஸோ டு ஃபார்ம் சால்புல் சைனிட் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம்டு ஓகேங்களா லாம் சோ நாபு வந்துடுங்க கிரஷ்டு ஓர் சோ தட் இஸ் 30% சோடியம் சைனட் லூட் ய அரட்ட டைலூட் சோடியம் சைனட் டு ஃபார்ம் அ சாலியபிள் சயனைட் காம்ப்ளெக்ஸ் ஸோ அப்போ காங்கோ பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு இன்சாலியபிள் ஒன்னா நமக்கு ரிமைண்ட் ஆகுது அங்கேயே செட்டில் ஆகுது தட் காம்பவுண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட் அலுமினியம் சிலிகேட் என்னதுனாக்கா அலுமினியம் சிலிகேட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நீட் கொஷின்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கனாக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபார் சைனேட் லீச்சிங் ப்ராசஸ் ஓகேங்களா நம்மளுக்கு வந்துட்டு இன்சாலிபிள் காம்பவுண்டாக எது இருக்குனாக்கா அலுமினியம் சிலிகேட் ஓகேவா ஸோ ரியாக்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ கோல்டு ஓருன்றதுனால நம்ம ஃபோர் ஏ யூ சன் சைன் என்ஏசிஎன்லேருந்து சிஎன் மைனஸ் வந்து நம்மளுக்கு லிபர்ட் ஆய் வந்திருக்கு ஏரேட்டட்றதுனால இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் ஸோ டைலூட் அப்படின்றதுனால டூ ஹெச் டுஓ ஆட் பண்ணியிருக்கோம் தீஸ் ஆர் ரியாக்டன்ஸ் டு ஃபார்ம் Soluble cyanide complex, gold cyano complex is formed. So, byproduct is a hydroxide ion. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலாம் ஸோ ஃபோர் இஏயூ ரியாக்டன் சைடில் இருக்குது ஸோ ப்ராடக்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குனாக்கா ஃபோர் இஏயூ இஸ் தேர் ஸோ எயிட் சிஎன் இஸ் ப்ரெசன்ட் இன் அியாக்டன் சைட் ஸோ ஃபார் ப்ராடக்ட் சைட் ஸோ டூ ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபோர் ஸோ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஸோ சிஎன் ஆல்சோ காம்பன்சேட்டர் ஸோ தென் ஆக்சிஜன் இஸ் டூ ச வாட்டர் மாலிகுலர் டூ ஆக்ஸிஜன் இஸ் ப்ரெசன்ட் ஸோ டூ ப்ளஸ் டூ ஃபோர் இஸ் இன் ரியாக்டன் சைட் ஸோ ஃபார் ப்ராடக்ட் சைட்

ஸோ நம்ம இதில் இருக்கிற இந்த கோல்டு ஓகேங்களா இந்த கோல்டு வந்து நம்மளுக்கு என்னவா மாறணும்னாக்கா சாலிட் எலமெண்டலாக மாறணும் ஓகேங்களா ஸோ தட் இஸ் அ ப்ராசஸ் ஸோ நம்மளுக்கு என்னென்னாக்கா இன் திஸ் ப்ராசஸ் த கோல்டு இஸ் அ ரெடியூஸ்டு டு அண்ட்ரைன் த வர்ட் ரெடியூஸ்டு டு எலமெண்டல் ஸ்டேட் என்ன ஸ்டேட்டில் மாறினாக்கா எலமெண்ட் ஸ்டேட் எலமெண்ட் ப்யூர் எலமெண்ட் சாலிட் எலமெண்டோட ஆக்சிடைஷன் ஸ்டேட் வந்து என்னன்னாக்கா ஜீரோ ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்க கோல்டை நம்ம எலமெண்ட்டாக மாத்திரம் ஜீரோஸ் ஆக்சிஜேஷன் ஸ்டேட்டுக்கு மாத்திரம் அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னாக்கா சிமெண்டேஷன் என்னன்னாக்கா சிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ மார்க் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ நம்ம எந்த மெட்டலை வச்சு மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பை யூஸிங் ஜிங்க் ஓகேங்களா ஸோ ஜிங்க் இஸ் அ ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் வென் கம்பேர்ட் டு கோல்ட் ஸோ ஜிங்க் இஸ் ரீப்ளேஸ்டு என் கோல்டு ஓகேங்களா நம்ம கோல்டு வந்து அது என்ன ரீப்ளேஸ் பண்ணி வெளில கொடுத்துருச்சு சிங் ஜிங்க் வந்து இந்த பிளேஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிடும் ஓகேவா சோ அப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ கோல்டு இங்க வந்து ஜிங்க் ஒன் தான் இருக்கு இங்கேயும் ஜிங்க் ஒன் தான் இருக்கு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க ரெண்டு இருக்கு ஸோ இங்கேயும் ரெண்டு கோல்டு இருக்கு சைனைட் பாத்தீங்கன்னா டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் டூ டூ இன்ட் டூ ஃபோர் சிங்கர் ஃபோர் சைனட் காம்ப்ளெக்ஸ் ஃபோர் சைனட் எலிமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ யூ ஹேவ் டு நோட்டே தட் ஈக்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ படிங்க படித்த உடனே இதை வந்து எழுதி பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும் ஸோ ஓகேங்களா சம் ஆஃப் த மெட்டல்ஸு அதோடய ஓர்ஸு ஃபார்முலாலாம் இருக்குமா இந்த டேப்பர் காலமில் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு படித்து வச்சுக்கோங்க ஒன் மார்க்ஸில் டூ மார்க்ஸில்லாம் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் கிளாஸோட நோட்ஸ் இது சம் கொஷின்ஸ்லாம் புக் பேக் கொஷின்ஸு ஸோ நோட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன் ஸோ யூ ஹேவ் டு நோட்டட் தட் ஸோ படித்து எழுதி பாருங்கள் ஐ வில் சேக்கா ஓகேவா நான் செக் பண்ணுவேன் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஓகேங்களா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்